கோவை மாவட்டத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் உள்ளூர் பிரமுகரால் மிரட்டப்படுவதாக பெண் ஊராட்சி தலைவர் கொடுத்த புகாரில் நெகமும் காவல் நிலைய போலீசார் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் கோவை மாவட்டம் ஜே கிருஷ்ணாபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் சரிதா திமுகவை சேர்ந்த இவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் தான் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உட்கார விடாமல் தனது கிராமத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் மிரட்டுவதாக தெரிவித்தார் மேலும் ஊராட்சி எல்லையில் உள்ள தகவல் பலகை ஊராட்சி அலுவலகம் ஆகிய இடங்களில் ஊராட்சி தலைவர் சரிதா என்ற பெயரை எழுத விடாமல் தடுப்பதாகவும் தெரிவித்தார் இதுகுறித்து பொள்ளாச்சி டிஎஸ்பி விசாரணை மேற்கொண்ட நிலையில் நெகமம் காவல் நிலையத்தில் உள்ளூர் பிரமுகரான பாலசுப்பிரமணியத்தின் மீது எஸ்இ எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் அவரை கைது செய்ய நெகமம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்